சன்ஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட்ல புதுசா ஏதாவது அப்டேட் வந்திருக்குன்னு சொன்னாங்க. சரி என்னதான் வந்திருக்குன்னு பாக்கலாம்னு சொல்லி கேமுக்குள்ள வந்தா, வந்த உடனே நம்ம வீட்டை ரைடு விடுறானுங்க. சரி ஃபர்ஸ்ட் நம்ம போயிட்டு ஒரு சேஃபான இடத்துக்கு போயிடலாம்னு போயிட்டேன். அந்த விஜயனை பொண்ணு ஆல்ரெடி ஷாட்கன் வச்சு டமாட்டமான போட்டு தள்ள ஆரம்பிச்சிருச்சு. சரி நாமளும் அதிரடி ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வெப்பன் எடுக்கலாம்னு பார்த்தேன். ஷாட்கன் மேல கை போச்சு, இல்ல ஷாட்கன் வேணா ரிவால்வர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரிவால்வர் எடுத்துறேன். இப்ப எவனையாவது இங்கிருந்தே அடிக்கலாம் நான் யோசிக்கிறேன். எவன் அடிக்கலாம்? இங்க ஒருத்தன் தாவி குச்சி வந்தான், அப்பதான் அவன் அடிச்சிட வேண்டியதுதான். தாவி குச்சியோட வர சாவு, அவ்வளோதான், ஒருத்தனை போட்டு தெரியாச்சு. இப்போ அந்த சிவப்பு மண்டியை போடலான்னு பார்த்தா அவனை வேற யாரும் சுட்டாங்க. ஓகே இப்போ கன்று ரீலோட் பண்ணோமா? இந்த கன்று ரீலோட ஆகிறது நாலு நாள் ஆகுமே. ஓகே அதுக்குள்ளே நம்ம பக்கம் போயிடலாம். பக்கம் எவனாக இருந்தால் அவனை போட்டுறோம். இவனை போட வேண்டியதான், இவனை அவன் போட்டு தள்ளிட்டாங்களா? டே வேறு யாராக இருக்கீங்களாடா? யாராவது இதில் தலையை விட்டுக்கிறான் சாவுடா. ஓ ஆல்ரெடி செத்து போய் தான் இருக்கேண்ணா. சி எல்லாருமே செத்து போயிட்டானுங்க. சரி அவ்வளோதான், தனியாக குடிச்சிட்டு வெயிட் பண்ணால் எங்கள் ஒருத்தன் வந்து நெஞ்சை பிடிச்சி உட்காந்துட்ருக்கான். என்னென்னு பார்த்தா அவர் ஆல்ரெடி சுட்டுட்டுருக்காரு. அவனும் செத்துருவோம் அவன் கொஞ்சம் நேரத்தில். ஓகே வேறு வழி இல்லை, நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியது தான். என்னடா அது, கொஞ்சம் இருங்க இப்போ பாருங்களேன். போடா அங்கிட்டு. ஐயோ நான் அவனோட மத்தியில் நம்ம விட்டா இவர் கழுத்தில் சொருகிச்சே. ஐயோ இவருக்கு எழுத்து குறைஞ்சிருக்குமோ என்னன்னு தெரியல. இவர் வேறு அம்ப தூக்கிட்டு போகிறார். ஃபஸ்ட் இவர்கிட்ட நம்ப எடுத்துருவோம். இங்கே பாருங்கள் மருந்து துடியாக துடிச்சிட்ருக்கான். சரி இவனுங்களாம் எங்கேயாவது இருந்துட்டு போகிறானுங்கன்னு சொல்லிட்டு அப்டேட்டில் என்ன வந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு யோசித்தேன். அதுக்கப்புறம் சோலார் பேனலும் பல்பு அதெல்லாம் வந்திருக்குன்னு சொன்னாங்க. சரி அந்த 3D பிரிண்டர் இருக்கிற இடத்துல தான் அதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு அதை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம். 3D பிரிண்டர் இடத்துக்கு வந்து நம்ம ஆல்ரெடி போயிருக்கோம், அதனால் நமக்கு வழி வந்து நல்லாவே தெரியும். சரி அது பக்கம் வந்துட்டேன். இந்த கோயிலில் தான் 3D பிரிண்டர்லாம் இருக்குது. சரி இதுக்குள்ளே போயிட்டு அந்த சோலார் பேனல் ஃபஸ்ட்டு எங்கே இருக்குன்னு பார்த்துருவோம். நான் கேவுக்குள்ளே வந்துட்டேன். கேவ் வந்து பயங்கர இருட்டாக இருக்குது. லைட்டை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறேன், விட மாட்டுறாங்களே. சரி நம்ம பேக்கில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஜிபிஎஸ்ஸை உள்ளே வச்சுட்டு பேகை ஓப்பன் பண்ணுவோம். டார்ச்சுக்கு பதில் எதுவும் யூஸ் பண்ணலாம். டார்ச் யூஸ் பண்ண வேணாம், அதனால் நம்ம எப்போவுமே வந்து இந்த ஃப்ளேர் யூஸ் பண்ணுறதே இல்லை. இந்த வாட்டி அந்த ஃப்ளேரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளேர் எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். கடைசியாக ஒரு வழியை நான் ஃப்ளேர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். நானும் எங்கெங்கயோ தேடி பார்த்தேன் ஃப்ளேர் எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னு. அதை கண்டுபிடிச்சிட்டேன். இவரு என்னடானா நம்ம பின்னாடி இருந்து நம்ம முதுகுல குத்த பார்க்குறாரு. ஆ சரி இல்லைப்பா. ஓகே இப்போ நம்ம ஃப்ளேரை பார்த்து வச்சு தூக்கி போட்டுடலாம். இந்த இடத்துக்கு ஆல்ரெடி வந்திருக்கோம். இருந்தாலும் என்ன பையன்னா அப்டேட்டில் சோலார் பேனலில் கொடுத்துருக்காங்க. சரி சோலார் பேனல் எடுக்க எப்படி இங்கே வருவானுங்க? இங்கே ஒரு நாலஞ்சு இனிமையை போட்டு போகணும், போட்டு வச்சுருந்தா வச்சுக்கோங்களேன், உள்ளே வரும்போது நம்மளை போட்டு தெளிடுவாங்க. அதனால தான் நான் வந்து கட்டணம் எடுத்துகிட்டு வந்தேன். சோலார் பேனல் கிடச்சிருச்சு, சூப்பர். பல்பு சூப்பர். இது வந்து 3D பிரிண்டர் ரெசின், அது நமக்கு தேவையில்லை. அப்புறம் வேறு என்ன உருப்படியாக இருக்குது இங்கே? இங்கே கொஞ்சம் ஆரோலாம் இருக்குது, இதெல்லாம் எடுத்துப்போம். சூப்பர். வேறு என்ன இருக்குது, வேறு என்ன இருக்குது? இந்த இடத்துல நிறைய பேட்டரி இருக்குது போல், பேட்டரி தேவைப்படும். டக் டேப்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஓகே இங்கே பாருங்களேன், இவன் ஃபப்டன் எம்ப்ளாயி ஆயவன். இவன் தான் வந்து நம்ம ஹெலிகாப்டர் வந்து கீழே விழுந்ததும் நம்மளை வந்து அடிச்சிருப்பான். இவன் ஃபப்டன் எம்ப்ளாயி தான், ஆனால் இவன் மேலே வந்து ஐ செக்யூரிட்டி ரிஸ்க்குன்னு ஒரு ரிமார்க் இருக்குது. என்ன சாப்பிட்டா அது? ஓ இவர் பார்த்துருக்க வேலை தானே அது. ஓகே அவ்வளோதான், இங்கே வேறு எதுவும் இல்லை. நான் கூட ஏதாவது இருக்கும் அடிக்கிறதுக்குன்னு பார்த்தேன். எவனாவது போட்டு போகலான்னு கட்டிட்டு போகலான்னு பார்த்தா எவனும் இல்லை. சரி வந்த வழியாக அப்படியே வெளியே போயிட்டு ஒரு இடத்துல வந்து பைக் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த பைக் எடுத்துக்காக தான் வந்திருக்கோம். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மேப்பில் கிட்னி மாதிரியே ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு கேம்ப் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் தான் பைக் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஓகே கேம்ப் தெரியுதுன்னு நினைக்கிறேன், அங்கே தான் இருக்குது கேம்ப்பு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா காற்று பயங்கரமாக அடிக்குது. இப்போ நான் சவுண்டு கம்மி பண்ணி வச்சுருக்கேன், அதனால் உங்களுக்கு வந்து கேட்காது. ஆனால் எனக்கு கேம் விளையாடும்போது காதை கிழிஞ்சு போகிற அளவுக்கு இருந்துச்சு. திடீர்னு இடி இடிக்க ஆரம்பிச்சிது. என்னடா இடியெல்லாம் அடிக்குதுன்னு பார்த்தா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அட நாரப்பயல்களா, ஏற்கனவே இந்த காற்று சவுண்டே தாங்க முடியல, இதில் மழை வேறு பெய்யுது. ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எல்லாம் செத்து போயிருக்கானுங்க. இந்த இடத்துக்கு நாங்கள் ஆல்ரெடி வந்திருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி லூட்டு மட்டும்தான் இருக்கும், அந்த யூனி பைக்லாம் இருக்காது. அவர் எடுத்து ஓட்டிகிட்ருக்காருங்க பாருங்கள், ஒரே வீல் மட்டும்தான் இருக்கும் அந்த பைக்கில். ஓ இங்கே பாருங்கள் ஆஸ்ட்ரேல் செடி, இந்த செடியை வச்சு தான் நம்மளால் எனர்ஜி மிக்ஸ் செய்ய முடியும். அது வேணால் நம்ம அப்புறம் செஞ்சுக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் வந்து வேறு எதாவது இருக்கான்னு பார்த்தா இந்த இடத்துல பைக் இருந்திருக்கு. ஓகே இப்போ பைக்கை நம்ம ஓட்டி பார்க்கலான்னு பார்த்தா இப்போ ஓட்ட வேணாம், ஏன்னா இந்த இடத்துல நிறைய லூட் இருக்குது. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நான் மறுபடியும் ஓட்டுறேன். ஃபஸ்ட் வந்து இதுலேருந்து இறங்குவோம், ரெண்டு அடி ஜம்ப் பண்ணி இறங்கிடலாம். ஓகே ஜம்ப் பண்ணி இறங்கியாச்சு, எல்லா லூட்டையும் அடித்தாச்சு. இப்போ நான் ஓட்ட போகிறேன். எல்லோரும் பார்த்துக்கங்க, தாறு மாதிரி தக்காளி. என்னங்க வெடிச்சிருச்சு? என்ன வெடிச்சது? வண்டி வெடிச்சிருச்சா? வண்டி நல்லா தான் இருக்குது, ஆனால் என்ன வெடிச்சிச்சுன்னு தெரியலையே. வோட்கா பாட்டிலெலாம் கூட வெடிக்கலையே, எப்படி வெடிச்சுன்னு தெரியல. ஆனால் ஏதோ ஒன்று வெடிச்சிச்சு, எனக்கு ஹெல்த்தெல்லாம் பயங்கரமாக குறைஞ்சிருச்சு. சரி ஹெல்த் ஏற்றிக்கலாம்னு சொல்லிட்டு மெடிச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். அவர் தார் மாதிரி வண்டியை ஓட்டிகிட்ருக்காரு. அப்புறம் வண்டி நல்லாயிருக்கு ப்ரோன்னு சொல்லி ஓட்டிகிட்ருக்காரு. ஓகே நம்மளும் ஓட்ட ஆரம்பிச்சலாம்னு சொல்லி ஓட்ட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தோணுச்சு, இந்த வண்டியில் இவ்வளோ வேகமாக போகிறோமே, போய் மரத்தில் முட்டினா செத்துருவோமோன்னு தோணுச்சு. அது ஒரு வாட்டி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதுக்காக வேணும்னு போய் நானே போய் முட்டிட்டுலாம் சாக மாட்டேன். என்னைக்காச்சும் தெரியாமல் முட்டிட்டு நம்ம விழுவோம்ல, அப்போ தெரியும் சாகுறோமா இல்லை எழுத்து குறைதான்னு. ஓகே வண்டி வந்து இந்த மாதிரி கண்டிஷன்லாம் போதா? ஆமாங்க போதுங்க.
ஓகே, இப்போ நான் நடந்து போகிற மாதிரி தான் தெரியும், ஆனால் கீழே வந்து வண்டி இருக்குது, வண்டி இப்போ போயிட்டுருக்கு பாருங்கள், ஸ்லோவாக ஏறுது, திடீர்னு மேடு வந்துச்சுன்னா ஐயோ தண்ணியில் விட்டு தள்ளி விட்டுருச்சிங்க, தள்ளி விட்டுருச்சிங்க, எங்கடா வண்டியை காணோம், ஓ இங்கே இருக்கா, ஓகே எடுத்துடலாம், ஓகே எடுத்தாச்சு. என்ன மாதிரி அவரும் வந்துட்டு வண்டி எங்கே ப்ரோ வந்து தேடிட்டுருக்காரு, அவர் வண்டி அங்கே இருக்குது, சரி வாங்க ப்ரோ நம்ம மறுபடியும் வீட்டுக்கே போவோம், நான் தான் எல்லாத்தையும் எடுத்துட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். அவரும் வந்து வந்துட்டுருக்காரு பின்னாடி. நான் ஏன் கையில் எடுத்துகிட்டு போகிறேன்னா, இந்த மாதிரி மரம் செடி கொடியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துலலாம் இந்த வண்டியை ஓட்டுறது கொஞ்சம் டேஞ்சர் தான் போல், அதனால் எந்த இடத்துல வழி இருக்கோ, எந்த இடத்துல மரம்லாம் கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல ஓடலாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இப்போ ஏதாவது வழி வந்துச்சு அதில் வச்சுட்டு ஓட்டுவோம், சொன்ன உடனே ஒரு வழி வந்துருச்சு, இதில் வச்சுக்கிட்டு நம்ம ஓட்டி பார்ப்போம் வண்டி எப்படி போகுதுன்னு. ஓகே வண்டியில் ஏறியாச்சு, இப்போ போகலாம். கொஞ்சம் இருங்க, நான் எந்த வழியாக போயிட்டுருக்கேன், கரெக்டாக தான் போயிட்டுருக்கேண்ணா, இந்த டைரக்ஷனில் போனால் வீடு வரும், ஆனால் இந்த வழி கொஞ்சம் தூரத்துக்கு தான் இருக்குது போல், நேராக நம்ம வீட்டுக்கு போகாது, நடுவில் வேறு ரெண்டு ஆறு வேறு வருது, பார்த்து தான் போகணும். சரி போவோம், இந்த வழியை கொஞ்சம் பார்த்து மெதுவாகவே போய் பார்க்கலாம், எதில் இடிக்காமல் போனோம், ஐயோ இடிச்சிட்டனே. சரி நானும் நிறைய இடத்துல இடிபட்டு கடைசியாக ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டேன், ஈவினிங் ஆகிடுச்சு, ஈவினிங்கில் நைட்டே ஆக போதும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஓகே வண்டியை விட்டு இறங்கிக்கலாம், வண்டியை விட்டு இறங்கிட்டு அதை கையில் எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுருவோம், ஏன்னா வெளியே வச்சா திடீர்னு எவனோ வந்து ஆட்டையை போட்டு போயிட்டேன் என்ன பண்ணுறது. ஓகே எடுத்தாச்சு, இந்த வண்டி இப்போ ரிவர்சல் போதான்னு செக் பண்ணிப்போம் எதுக்கும். ஆமாங்க ரிவர்சல் போகுது, ரிவர்சல் போனால் அதுவும் சவுண்டு வேறு கொடுக்குது, டிங் டிங் டிங்குன்னு. ஓகே நல்லா தான் இருக்குது, நான் ஏன் தெரியுமா இப்போ ரிவர்சல் போனேன், இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. அவர் கார்த்தி ப்ரோ இருக்கார் பார்த்தீங்களா, அவர் என்ன சொன்னார்னா, ப்ரோ வண்டி பேக்கில் போகுமா அப்படின்னு சொன்னார், எனக்கு அப்படி கேட்டுச்சு. நான் வந்து ஆமாம் ப்ரோ போது ப்ரோ அப்படின்னு சொல்லி தான் இப்போ ரிவர்ஸில் ஓட்டி பார்த்தேன் ப்ரோ போது ப்ரோ அப்படின்னு சொன்னேன். ப்ரோ இல்லை ப்ரோ உள்ளே இல்லையே ப்ரோ அப்படின்னாரு. ப்ரோ நிஜமாக நான் இப்போ ஓட்டி பார்த்தேன் ப்ரோ, வண்டி ரிவர்ஸில் போச்சு ப்ரோ அப்படின்னு. ரிவர்ஸ்லையா ப்ரோ, நான் வண்டி பேகுக்குள்ளே போதான்னு கேட்டேன் ப்ரோ, நீங்கள் என்ன ப்ரோ ரிவர்ஸில் போதான்னு சொல்கிறீங்கன்னாரு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, அவர் பேகுன்னு சொன்னது எனக்கு பேக்குன்னு கேட்டிருக்கு. சி சரி அவர் எதுக்கு இதெல்லாம் கேட்குறாருன்னு கேட்டேன், ஏன் ப்ரோ கேட்குறீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை ப்ரோ நான் ஓட்டிட்டு வந்த பைக் நல்லா தான் போயிட்டுருந்துச்சு, திடீர்னு ஒரு ஆறு வந்துச்சு, அதில் விழுந்துச்சு, திரும்பி பார்த்தா பைக்கும் காணும் ஒன்றும் காணும், எங்கே போச்சுன்னு தெரியல ப்ரோ அப்படின்னாரு. சரி அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி நானும் வந்துட்டேன். அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், ப்ரோ அந்த பைக் பக்கம் இருந்துச்சுன்னா மேப்லேயே காட்டேன் ப்ரோ, ஒரு சிம்பிள் போட்டு அது இருக்கான்னு பாருங்க அப்படின்னேன். ப்ரோ அந்த மாதிரி எந்த சிம்பிளுமே காட்டலையே ப்ரோ அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன், ப்ரோ அப்படின்னா உங்கள் பைக்கை நீங்கள் மறந்துடுங்க ப்ரோ, அது அவ்வளோதான் அப்படின்னு நினச்சேன், அவர்கிட்ட சொல்லலை, ஏன்னா அவர் மனசு வருத்தப்படமேன்னு நான் அமைதியாக இருந்தேன். அது பக்கம் இருந்தால் தான் காட்டும், சரி எதுக்கும் ஒரு வாட்டி தேடி பார்க்கலாம்னு சொல்லி நானும் அவரும் தேடிட்டு இருந்தோம். தேடும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தியக்காரன் வந்து இந்த மாதிரி டான்ஸ் போட்டுட்டுருக்கான், இவனெல்லாம் பார்த்தாலே டென்ஷன் ஆகுது, போ அப்படின்னு சொல்லி அவன் கையை வெட்டி அனுப்பிச்சுட்டேன், அவன் செத்துட்டான். தலையை வெட்டின மாதிரி உடனே செத்துட்டான், கையை தானே வெட்டினேன், ஓகே கையை வெட்டினா துடி துடிக்க சாவானுங்க, ஆனால் இவனா ஒரே அடி செத்துட்டான். சரி இருந்துட்டு போதே, இவன் தனியாக வந்திருப்பான்னு பார்த்தா அவன் தனியாக வரலைங்க, கூட ஒரு நாலஞ்சு பேர் கூட்டு வந்திருக்கான், அவனுங்க என்ன பண்ணுறானு இந்த மாதிரி புதரக்குள்ளே நின்றுக்கிட்டு இப்படியும் அப்படியும் ஓடிட்டு இருக்கானுங்க, எந்த டைமில் பறந்து வந்து அடிக்க போகிறானுங்க தெரியல. ஓகே இந்த இடத்துல ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருந்துச்சு, இந்த வழியாக ஒரு நாள் அடிச்சுட்டு போயிருக்கோமோ அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். இல்லை ப்ரோ நானும் அந்த இடத்துலலாம் சந்தேகப்பட்டு போய் செக் பண்ணி பார்த்தேன், வேணா வாங்க இன்னொரு வாட்டி கூட செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு வாட்டி செக் பண்ண போய் பார்த்தோம். நாங்களும் கடைசி வரைக்கும் ஓடணும், கடைசி வரைக்கும் தேடணும், ஆனால் அது கடைசி வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கவே இல்லையே. சரி மனசை கல்லாக்கிட்டு வாங்க ப்ரோ போவோம், வேணும்னா இன்னொரு வாட்டி கூட போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இன்னொரு வாட்டி எடுக்கணும்னா நாங்கள் கேமை மறுபடியும் லோட் பண்ணி தான் எடுக்கணும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒரு அரை மணி நேரம் வேலை தான், ரெண்டு திரும்பி டப் டப்னு எடுத்துகிட்டு வந்தாலும். இந்த இடத்துல பார்த்தா ஒருத்தன் விர்ஜினியா படுக்க போட்டோம்னா, விர்ஜினியா கதை காலி நினச்சேன் அப்படி காப்பாற்றிட்டான்னா, ஒருத்தனே விட மாட்டேன்டா, என் டீம்மேட் மேலே எவனா கையை வச்சுன்னா மறுக்கே சாலாம் வையலாம், நீ மட்டும் நான் பார்த்துட்டுருக்க போடா. ஓகே எல்லாரையும் போட்டு தலையாச்சு, ஐயோ என்ன விர்ஜினியா படுத்துட்டா, ஓகே எந்திரிமா மேலே, ஓகே அவளை காப்பாற்றியாச்சு. ஓகே கெல்வின் மாதிரி உஷாராக இருக்கணும், இந்த மாதிரி ஆளுங்களாம் வந்தால் கெல்வின் தூரமாக ஓடி போயிடுறான், பிரச்சனையே வேணடான்ட்டு ஓடிடுறான், சாவடா என்ன நீ மட்டும் பார்த்துட்டு இருக்க, ஐயாவில் இன்னும் சாவலையே நீ சாவு, அவ்வளோதான் காலி பண்ணிட்டேன். இந்த இடத்துல நிறைய டெட் பாடி இருக்குது, எல்லாமே ஆற்றுலேயே போட்டு தள்ளியாச்சு, இங்கே ஒருத்தன் வரான்டா, ஏன்டா இங்கே இவ்வளோ பேரே கொண்டு இருக்கேன் பயப்படாமல் வந்துட்டுருக்க நீ போ, விர்ஜினியா போட்டு தள்ளிட்டா. ஓகே இந்த கட்டணம் வந்து சூப்பராக இருக்குது, நம்ம இந்த கட்டணம் எடுத்தோம் ஒரு வீடியோவில், அதுக்கப்புறம் தான் கேமே எனக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது, இல்லைனா அந்த கேனிபல் பயலுங்களெல்லாம் அடிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ எவனாவது பக்கம் வந்தாலே ஒரு நாலு சிவு சிவனா துண்டு துண்டாக போயிடுறானுங்க. ஓகே பைக்கை தேடி நாங்களும் எவ்வளோ நேரம் போராடணும், ஆனால் கிடைக்கல, அதனால வீட்டை நோக்கி ஒரு பயணத்தை போட்டு வீட்டில் போயிட்டு நாங்கள் நேராக தூங்கிட்டோம். தூங்கி எந்திரிச்சா நம்மக்கிட்ட இருக்கிற சாப்பாடு தண்ணி எல்லாமே குறைஞ்சிருக்கும், அதாவது வயிற்றில் இருக்கிறது, அதனால் நம்ம மறுபடியும் சாப்பிட்ணும், மறுபடியும் தண்ணி குடிக்கணும், அதெல்லாம் பண்ணால் தான் நமக்கு வந்து எனர்ஜி வரும், ஏன்னா தூங்கி எந்திரிச்சதும் எனர்ஜி நமக்கு கொஞ்சம் இருக்காது, ஆனால் சாப்பிட்டு தண்ணி குடித்தா எனர்ஜி இருக்கும் இந்த கேமில் சொல்கிறேன். ஓகே இப்போ நம்ம வந்து ரெடி ஆகிட்டோம், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வீட்டுக்கு மேலே ஏறி போயிட்டு சோலார் பேனல் வந்து செட் பண்ண போகிறோம், சோலார் பேனல் வந்து நம்ம எடுத்துருக்கோம், அந்த சோலார் பேனலை செட் பண்ணிவிட்டு ஒயரிங் கொடுத்து பல்ப் செட் பண்ணி அந்த பல்ப் எரியுதான்னு செக் பண்ண போகிறோம். இது எதுவுமே ஒர்க் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், சோலார் பேனலேருந்து பல்ப் வரைக்கும் எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் ஆற்றுல போட்டுருவேன், அது பாட்டுக்கு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கோம், தேவையில்லை. ஓகே சோலார் பேனலை ஃபஸ்ட்டு இங்கே வச்சுருவோம்,
சூரிய வெளிச்சம் வருதா? நிழலாக தான் இருக்குது. சரி வரும்னு நினைக்கிறேன், சரி போட்டு பார்ப்போம். ஓகே சோலார் பேனலில் ஒன்று வச்சாச்சு, ஆனால் நான் ஒன்று தானே எடுத்தேன், என் கையில் ரெண்டு இருக்குது, ஒன்று எடுத்தால் ரெண்டு வரும்னு நினைக்கிறேன். ஓகே சூப்பர், ரெண்டு சோலார் பேனலு, இது இங்கே இருக்கிறத விட அந்த பக்கம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா சோலார் பேனலால் எப்போவுமே பார்த்தீங்கன்னா சவுத் சைடு பார்த்த மாதிரி தான் வைப்பாங்க. நாங்கள் வீட்டை கட்டியிருக்கிறது ஈஸ்ட் வெஸ்ட்னு கட்டி வச்சுருக்கோம், இதில் சவுத் சைடு பார்த்த மாதிரி வைக்க முடியாது. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ரெண்டு பக்கமும் சோலார் பேனல் வச்சிடலான்னு சொல்லி வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒயரிங் பண்ணணும். இப்போ கீழே போகலாம். இந்த ஒயர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த கட்டையில் வந்து சுற்றி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்புடின்னா இது பக்கத்தில் இருக்கிற கட்டைக்கெலாம் நம்ம வந்து ஒயர் கனெக்ஷன் கொடுத்தோம்னா ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து பல்பை எடுத்துக்கிட்டு அது டைரெக்டாக ஒயர் எல்லாம் கனெக்ட் ஆகுதான்னு செக் பண்ணலாம். கனெக்ட் ஆகுமா? எங்கேயுமே கனெக்ட் ஆகிற மாதிரி காட்டலையே. ஓகே எங்கேயும் ஆகாது போல், நம்ம ஒயரிங் கொடுத்தா தான் ஆகும். ஓகே நான் ஒயர் எடுத்துக்கிட்டேன். ஒயர் எடுத்துக்கிட்டு இப்போ இங்கே இருக்கிற கட்டையில் வந்து சுத்தணும்னு நினைக்கிறேன். என்ன எதுவுமே காட்டல எனக்கு. ஐயாயோ, ஆ இங்கே வருது. ஓகே ஒயர் போட்டாச்சு, இப்போ இது மேலே பல்ப் வச்சா வரும்னு நான் நினைக்கிறேன். வரணும், வரலன்னு வச்சுக்கோ. ஏன் அவ்வளோதான். ஐயா பல்ப் வந்துருச்சு, இப்போ ஆன் பண்ணுவோம். என்னடா ஐயோ ஆன் ஆகலை. ஓ காட், ஏன் என்ன இப்படி டென்ஷன் பண்ணுறீங்க? இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் எல்லாம் பண்ணி லைட் எரியலையே. எனக்கு தெரிஞ்சு மேலே சூரிய வெளிச்சம் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். எதுக்கு நம்ம மேலே போய் பார்க்கலாம். ஆமாம், இதுக்கு இன்னும் சூரிய வெளிச்சம் வரல. அப்போ அந்த பக்கம் இருக்கிறதுக்கு வந்திருக்கா? அதுக்கும் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். வந்திருந்தால் அது எரிஞ்சிருக்குமே, ஆனால் எரியலையே. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்ப்போம் எரியுதா இல்லையான்னு. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், ஒயர் எடுத்துகிட்டு கீழே வந்து ஒயர் போட்டுடலாம். அதாவது இங்கேருந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ஒயர் எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம நேராக இப்படி கீழே இறக்கிக்கலாம். அதுக்கப்புறம் தான் நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். நம்ம அந்த பக்கம் இருக்கிற சோலார் பேனலில் மட்டும் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த சோலார் பேனல் நம்ம கனெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதையும் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு, ஒயரும் கீழே போகுது. இப்போ நம்ம கீழே போயிட்டு அங்கேயும் வந்து ஒரு பல்ப் செட் பண்ணிக்கலாம் வேணும்னா. ஓய் லைட் எரியுதுங்க, எங்கே பாருங்கள். ஓகே சூப்பர், நம்ம ரெண்டு சோலார் பேனலில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் லைட் எரியுது. எனக்கு தெரிஞ்சு இப்போ சோலார் பேனலுக்கு வந்து வெளிச்சம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சூரிய வெளிச்சம் பட்டதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஓகே இதுக்கு லைட்டாகப்படுது, இதுக்கும் லைட்டாகப்படுது, சூப்பருங்க. எனக்கு இப்போ என்ன டவுட்னா, சூரிய வெளிச்சம் வந்து நைட்டில் இருக்காது, லைட் நமக்கு நைட்டில் தான் தேவைப்படுது. இந்த கேமில் பேட்டரி இல்லை, பேட்டரி இல்லாமல் நைட்டில் எப்படி இந்த லைட் எரியும்னா இப்போ எனக்கு டவுட்டாகவே இருக்குது. இது நைட்டில் ஒரு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். பேட்டரி இருந்தால் தான் அதில் கரண்ட்டை ஸ்டோர் பண்ணி நைட்டில் எரிய வைக்க முடியும். பேட்டரி இல்லாமல் இது நைட்டில் எப்படி எரியும்னு எனக்கு ஒரு பெரிய டவுட்டாகவே இருக்குது. இந்த டவுட்டுக்கெல்லாம் கூடிய சீக்கிரமே ஒரு விடை கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே கீழே வந்து நான் ஒரு லைட் வச்சுக்கிட்டேன், இது எரியுதான்னு பார்க்கலாம். இதுவும் எரியுது, சூப்பர். நம்ம பிளான் பண்ண மாதிரியே மேலேருந்து கீழே கனெக்ஷன் இழுத்தோம், இங்கே ஒரு ஒயர் போட்டோம், மறுபடியும் பல்ப் வச்சோம், அந்த லைட்டும் எரியுது. இதுக்கப்புறம் பாருங்கள், தாறு மாதிரி தக்காளி சோறு தான். ஓகே எங்கிட்ட வந்து மொத்தம் நாலு பல்ப் இருந்துச்சு. இது வரைக்கும் நான் ரெண்டு யூஸ் பண்ணிட்டேன், சரி இன்னும் ஒன்று இருக்குது, இது வேற எங்கே யூஸ் பண்ணலாமான்னு பார்த்துட்டு இருந்தேன். வேற எங்கே யூஸ் பண்ணுற மாதிரி தெரியலையே. ஓகே இங்கே ஒன்று வச்சிருவோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அதுக்கப்புறம் லெஃப்டில் இருக்குது ரைட்டில் தான் எப்படின்னு சொல்லி ரைட்லேயும் ஒன்று வச்சுட்டேன். ஓகே இந்த லைட் ஆன் பண்ண ஏரியும் அவர் அதை ஆஃப் பண்ணி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே இன்னும் ஒரே ஒரு பல்ப் தான் இருக்குது, வேணும்னா அது ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதை வேஸ்ட் பண்ண வேணாம். இதை கழட்டிக்க முடியுமா இல்லையான்னு தெரியல. இதை கழட்டணும்னா மறுபடியும் உடைக்கணுமா என்ன? ஓகே இந்த லைட் எரிஞ்சிட்டே இருந்துச்சு, இதையும் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த பவர் சேவ் பண்ணணும், பவர் வந்து சேவ் பண்ணுங்கள், எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுங்கள். ஓகே கெல்வின் எதுக்கு வீட்டுக்குள்ளே போகிறான், எதுக்கு போகிறான் தெரியல. கையில் ஒரு குச்சியெல்லாம் வச்சுட்டுருக்கான், எதுடா போகிறான்னு பார்த்தா குச்சி இல்லாத இடத்துலேருந்து ஒரு குச்சியை தூக்கிட்டு போகிறான். வாட், என்னடா கெல்வின் பண்ணுறனின்னு நான் கொஞ்சம் நேரம் ஷாக் ஆகிட்டேன். எதுக்கு அவன் குச்சியெல்லாம் சேகரிச்சுட்டு இருக்கானா? இந்த இடத்துல வந்து நாங்கள் செடியெல்லாம் வளர்க்க போகிறோம், அதுக்காக நிறைய இது பண்ணியிருக்கோம். இன்னும் நாலு இருக்குது, அவன் ஆல்ரெடி ஆறு முடிச்சிட்டான் போல். ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதேமாரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைங்களும் இருந்து விடைபெறுவது நிகேஷ். லவ் யூ ஆல் அண்ட் டாடா, பாய் பாய்.